வணக்கம். இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நான் அழைத்தமைக்கான மிக முக்கியமான காரணம், இந்த நாட்டினுடைய அமைச்சர் சரத் வீரசேகர அவர்களுடைய கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக அவர் மாநகர சபையை நிர்வகிக்க முடியாதவர்கள், மாகாண சபையை நிர்வகிக்க முடியாதவர்கள் சமஷ்டி கேட்பது பற்றி பேசுகின்றார், அதை குறை சொல்லுகின்றார், எங்களை குறையாக பேசுகின்றார். இந்த விடயத்தில் விளக்கம் அளிக்க வேண்டிய, தெளிவுபடுத்த வேண்டிய, எதிர்கருத்து தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கும் உண்டு. என்றால் இந்த மாநகர சபை சம்பந்தமாகவும் மாகாண சபை சம்பந்தமாகவும் அதில் மிக தெளிவான பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்ற காரணத்தில். முதலாவது மாநகர சபையை எடுத்துக்கொண்டால், இவர்களால் இந்த அரசாங்கம், இந்த இனவாத சக்திகள் எங்களுக்கு எதிராக, எங்களுடைய மக்களுக்கு எதிராக, எங்கள் இனத்துக்கு எதிராக, மாநகரத்துக்கு எதிராக செய்த அட்டூழியங்கள், அழிவுகளை சந்தித்தவர்கள் நாங்கள். உதாரணமாக 1977 எங்களுடைய சந்தை கடைகளை எரித்தார்கள், இரவோடு இரவாக எரித்தார்கள். அங்கே அதே அந்த சந்தைகளை ஒரு மாதத்திலேயே திரும்ப கட்டி வர்த்தகர்கள் வழங்கினோம். இது 77. 81 நூலகத்தை எரித்தார்கள், நாங்கள் அதை திரும்ப கட்டி 84 திறந்தோம், திரும்பவும் 85 அதை அளித்தார்கள். யாழ்ப்பாணம் மாநகரத்தினுடைய கட்டிடத்தை 85 அளித்தார்கள், அதையும் நாங்கள் திரும்ப அந்த நிர்வாகத்தை எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் நடாத்தினது மட்டுமல்ல, மாற்று இடத்திலே அமைத்து இன்று வரை அந்த நிர்வாகத்தை தொய்வு இல்லாமல் நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த இடர்களுக்கு மத்தியிலே இந்த நிர்வாகத்தை கொண்டு சென்றவர்கள் நாங்கள். ஆகவே இடர் நிர்வாகத்தம் பற்றியும் நிர்வாகம் பற்றியும் எங்களுக்கு சரத் வீரசேகர பாடம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. மாகாண சபையை பொறுத்த வரையில் எங்களுடைய மாகாணம் தேசிய வருமானத்திலே கிட்டத்தட்ட 4% குறைந்த ஒரு வருமானம் உள்ள ஒரு மாகாண சபை இருந்தபோது, இந்த அரசாங்கத்தினாலே கடந்த 30 அழிவுகள் செய்யப்பட்டு எத்தனையோ உயிரிழப்புகள், சொத்துழப்புகளை ஏற்படுத்திய இந்த அரசாங்கம்தான், இந்த அரசாங்கம் விதவைகளாக்கினது, பெண் தலைமைத்துவ குடும்பங்களை உருவாக்கினது இவர்கள்தான். இப்படி இருக்கையில் இந்த மாகாண சபையிலே நாங்கள் எந்த நிர்வாகத்தையும் தவறாக செய்யலை. அல்லது எங்களுடைய தனிப்பட்ட சில அரசியல் முரண்பாடுகள் இருக்கிறது, அது அரசாங்கத்திலேயும் இருந்தது. 2018 மிக முக்கியமாக அக்டோபர் 26 புரட்சிகள் எல்லாம் நடந்ததுதானே, அதே மாதிரி எங்களுடைய நடந்திருக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக எங்களுடைய 2 ஒதுக்கீடுகளை நான் குறிப்பிட வேணும். ஒன்று, இந்த சிபிஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஒதுக்கீடு 2422 மில்லியன் எங்களுக்கு அலோகேஷனாக கிடைத்தது. அதில் நாங்கள் 2350 மில்லியனை செலவழித்திருக்கிறோம். அது ஒரு பக்கம். அதேபோல் இந்த பிஎஸ்டிஜி என்ற குறித்தொடுக்கப்பட்ட ஒதுக்கீட்டிலே நாங்கள் 2013 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டு வரை கேட்ட கோரிய தொகை 46,051 மில்லியன் கோரியிருந்தோம். அதற்கு எதிராக அவர்கள் அங்கீகரித்த தொகை 13,952 மில்லியன். ஆகவே எங்களுடைய கோரிக்கை இதையும் சாதகமாக பரிசீலிக்காமல் கிட்டத்தட்ட 1/3 தொகையை கோரியதிலிருந்து 1/3 தொகையைத்தான் எங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். அதிலையும் விடுவித்த தொகை 10,214 மில்லியன். அந்த 10,200 மில்லியனிலே நாங்கள் 11,080 மில்லியன் செலவழிச்சிருக்கிறோம், எங்களுடைய நிதியிலையும் சேர்த்து. ஆக நாங்கள் எங்களுடைய இந்த அரசாங்கம் நாங்கள் கோரிய நிதியே எங்களுக்கு தரவில்லை. 46 மில்லியன் கேட்ட இடத்துல 13 மில்லியன் தான் தந்திருக்கார்கள். அது ஒதுக்கீடுகளை தராமல், நிதி வசதி செய்யாமல் எங்களை ஒரு முடக்கு நிலையில் வைத்து கொண்டு நாங்கள் நிர்வகிக்கவில்லை, மக்களுக்கான சேவை செய்யவில்லை,
என்று குற்றம் சாட்டுவது, அதிலும் இந்த அரசாங்கத்துக்கு குற்றம் சாட்டுவது மிக பாரதூரமான கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அவர் மாகாண சபை உருவாக்கம் வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த மாகாண சபை ஏதோ தமிழ் வடக்கு கிழக்குக்கு மட்டும் முறைமையாக வந்ததல்ல, இந்த நாட்டுக்கானது. இந்த நாட்டுக்கான அதிகார பகிர்வையில் இது ஒரு அம்சம். சிங்கள பிரதேசங்கள் மாகாணங்களுக்கும் இந்த பொருந்தும். உலகளாவிய ரீதியிலே ஐக்கிய நாடுகள் நிர்வாக கட்டமைப்பிலே அதிகார பகிர்வு, சப்சிடியாரிட்டி என்று சொல்லக்கூடிய அதிகார பகிர்வு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு விடயம். அதுக்கு மாறாக அவர் கருத்து சொல்லலாம், அது அவருடைய உரிமை. ஆனால் அதிகமாக மாகாண சபை முறை இல்லை, நான் ஏற்க மாட்டேன் என்று இனவாதம் சாக பேசிக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு நிர்வாகம் செய்ய முடியாது என்று சொல்வதெல்லாம் விதண்டாவாதம். எங்களுடைய நிதியை தந்து எங்களுடைய அதாவது சுயமாக எங்களை இயங்க விட்டிருந்தால் நாங்கள் எப்படி நிர்வாகம் செய்வோம் என்பதை செய்து காட்டியிருப்போம். அதற்கு எங்களுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டு முடக்கி கொண்டு இப்படியான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைப்பதை மிக பொறுப்போடு ஒரு முன்னாள் மாநகர சபை ஆணையாளர் என்ற ரீதியிலும், நீண்ட காலம் அதனுடைய ஆணையாளராக இருந்தவர் என்ற வகையிலும், மாகாண சபையிலே கடந்த 7 வருஷத்துக்கு மேலாக அதிலே இருந்தவரும், 5 வருடத்துக்கு மேலாக 5 வருடமாக அதில் தவிசாளராக இருந்த வகையிலும் மிக பொறுப்போடு என்னுடைய கண்டனத்தையும் ஆட்சேபத்தையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். விநாயகமூர்த்தி முரளி எனப்படும் கருணாம்மன் நேற்று சொல்லியிருக்க, தன் கூட்டமைப்போடு இணைந்து இதெல்லாம் போட்டியிட போறேன் சொல்லி, இந்த தரப்பில் நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தானே சொல்றார், அது அவர் வந்து எங்களுடைய கட்சி தலைமையோடு பேசுகிற உரிமை இருக்குது, அவர் பேசலாம், அவ்வளோதான், நான் பேசி பார்க்கலாம். அவர் முன்னுக்கு தொடர்பு, அவரை மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த இணைப்பு சாத்தியமாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் ஆனோல்ட நீங்கள் தேர்வுக்கு நியமித்த தொடர்பில் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு ஒன்று, இது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே 2 தடவை தோற்கடிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் திருப்பியும் அவரை போட்டது புலி என்ற ஒரு கருத்து நிலவுது. இதை பற்றி நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியினர்கள் இதை பற்றி எப்படி பார்க்கலாம்? இதில் இது முதலாவது விடயம். அந்த இந்த பரிசீலிக்கப்பட்ட கூட்டங்களில் நானும் இருந்தேன். நான் அதில் தீர்மானங்களிலே என்னுடைய கருத்தாக 2 இருந்தது. ஒன்று, முதலாவது ஆனோல்ட் திரும்ப அந்த போட்டியிடுவர் என்று முன்வைத்த ஒரு காரணம் இருக்கிறது. அவ்வாறு அவர் செய்யலாமா, போட்டியிடலாமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதிலளித்தவர் நான் தான். சட்டப்படி அவர் போட்டியிடலாம். அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு சட்டம், மாநகர முதல்வர் பதவியை இழந்தவர் அந்த அங்கத்துவத்தையும் இழந்தவராக கருதப்படுவார் என்று இருந்த மாநகர சபை கட்டளை சட்டத்தின் 14(6), 2012 21ஆம் இலக்க சட்டத்தின்படி நீக்கப்பட்டு மாநகர முதல்வர் பதவியை ஏதோ ஒரு வகையிலே விருதாக்கினாலும் அவர் தொடர்ந்து உறுப்பினராக இருப்பார் என்ற ஒரு கருத்து இருந்தது. அவ்வாறு ஒரு உறுப்பினராக இருக்கிற பொழுது அவர் மாநகர சபை முதல்வர் தேர்தலில் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே போட்டியிடுவதற்கு அவருக்கு எந்த விதமான சட்ட தடையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியவன் நான். அது ஒரு அது சட்ட தெளிவுதான். ஆனால் அதற்கு மேலாக மரபு அல்லது பொறுப்பு என்றதை அது அவரும் தீர்மானித்திருக்கலாம். ஆனால் அந்த கலந்துரையாடலிலே ஜனநாயக ரீதியாக அந்த உறுப்பினர்களுடைய கலந்துரையாடலிலே 4 பேர் அதை மாற்றம் செய்யலாம், செய்வது திரும்பத்தக்கதுன்னு சொன்னார்கள். 12 பேர்கிட்ட அது திரு ஆண்களையும் திரும்ப முன்வைக்க வேண்டும் சொன்னார்கள். அதை விட ஆனோல் தரப்பிலே கூறப்பட்ட இன்னொரு விடயம், அவர் 5 பேரை மேலதிகமாக தன்னால் ஆதரவு தெரிவிக்க முடியும் என்று சொன்னார். ஆகவே அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக. இதை விட வேறு எவருடைய பெயரையும் அந்த கலந்துரையாடலிலே யாரும் முன்வைக்கவில்லை, கலந்துரையாடவும் இல்லை. ஆகவே அதை விட வேறு வழி இல்லை. நாங்கள் அந்த வேறு யாரையும் ஒருத்தரும் பேசவில்லை. 2வது முக்கியமாக எல்லாம் சொல்லப்படுவது கஜேந்திரகுமார் அல்லது டாக்லஸ்
வேறொருவரை மாற்றினா ரெண்டு நல்லூருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் தாங்கள் பரிசீலிப்பவர்கள். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அந்த காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே மணிமண்டலங்கள் இல்லை. அப்போ அவருடைய வாக்கு என்னென்று நம்புறது? ரெண்டாவது, சரி நல்லூர் பிரதேச சபையில் நாங்கள் அந்த பிரதேச தவிசாளரை மாற்றினோம் தானே, அவர் தோற்கடிக்கப்பட்டார் தானே, அப்போ என்ன மாதிரி இது? உண்மையாக ஒரு வகையில் இது ஒரு திட்டமிடப்பட்ட செயல்தான், அரசியல் வேறுபாடு செயல்தான். அவை ஒரு வகையில் எனக்கு பலர் சொன்னார்கள், சில சமயங்களில் ஆணோடோ தியாகமூர்த்தியோ தாமாகவே ஒதுங்கி இருக்கலாமே என்ற ஒரு கேள்வி என்னை கேட்கப்பட்டது. அது அவர்களுடைய சுய தீர்மானம். ஆனால் எங்களுடைய முடிவெடுக்கிற பக்கத்தில் தெளிவாக அந்த உறுப்பினர்களுடைய ஜனநாயக கருத்தை அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அவர்கள் தான் அந்த சபையிலே வாக்களிக்கிறவர்கள். நானோ மாவையோ இல்லை, குறிப்பாக சிறிதரன் அவர்கள் கூட அந்த கூட்டத்தில் பங்கு வைத்தினார்கள். சிறிதரன் முதல் தான் அந்த மாறுபட்ட ஒரு கருத்தை கொண்டிருந்ததாகவும், அன்றைய தினம் சுமந்திரன் அவர்கள் சாரி மணிக்கம் திரு ஆனோல்ட் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கிற பொழுது ஆனோல்டை திரும்பி பிரேரிப்பது முன்மொழிவது தான் பொருத்தமானது என்று அங்கும் சொன்னார். என்னோட எங்களோட மீண்டும் பேசுகிற பொழுது சொன்னார். ஆகவே ஒரு ஒரு வகையான ஒரு கலந்துரையாடலிலே ஆனோல்டை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகியது. அதான் என்னுடைய நிலை. குறிப்பாக ஜனநாயக கட்சியின் தலைவர் வந்து கூட்டமைப்பு மாநில சபையில் தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டுமென்றால் நேரிலேயோ இல்லை எழுத்து மூலம் கோரிக்கை கொடுத்த தான் அதை பரிசீலிக்க தயார் என்று சொல்லியிருந்தவர். அப்படி ஏதாவது கோரிக்கை உங்களால் முன்வைக்கப்பட்டதா? சில நேரத்தில் அவரோட சந்தித்து அவற்றை ஆதரவு பெற்றிருந்தால் ஆனால் வென்று பெற நீங்கள் கருதுறீங்களா? இல்லை, அந்த மாதிரி சாதகமான நிலைக்கு அவர் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நான் இப்போ நினைக்கிறேன். ஏனென்றால் குறிப்பாக அவர் இரு சாராருக்கும் ஆவே சைனாதராஜ் அவர்கள் குறுந்தகவல் அனுப்பியிருந்தார் ஆதரவு வழங்க சொல்லி. அதை விட அவரே என்ன செய்ய முடியும்? அதை அவர் ஆதரவு வழங்க அனுவல்டு கண்டல்ல ரெண்டு சபையிலையும் நீங்கள் ஏனைய சபைகள் போல ஆதரவு வழங்கியது போல மற்ற இடங்களில் ஆதரவு வழங்கியிருக்கேன் தானே சொல்லி ரெண்டு கஜேந்திரகுமாருக்கும் டக்ளத் வந்து அவர்கள் அனுப்பினவர். இந்த சம்பவம் நடந்து அண்டை பின்னரமே பார்லமெண்ட் உறுப்பினர் சுமந்திரன் வந்து கட்சித் தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காரு, சட்டவிரோதமான தெரிவு என்று சொல்லியும் புதுக்கு பொறுப்பு மாவை சீனர் ராஜா என்று சொல்லியும் உறுதிப்பட கருத்து மூலம் அனுப்பியிருக்கிறார். புதுக்கு கருத்து தெரிவித்த மாவை சீனராஜா அதுக்குரிய பதிலடி தான் விரைவில் வழங்குவார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அதில் சொல்லியிருக்காரு சட்டத்துக்கு முரண் என்று சொல்லி சொல்லியிருக்காரு. அது ஆனால் தெரியும். நான் என்ன பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த சட்டத்தின் அடிப்படையில், நான் சட்டத்தரணி அல்ல, சுமந்திரன் அவர்களோட சிரேஷ்ட சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி, அதை நான் மறுதளிக்கவோ நிராகரிக்கவோ முரண்படவோ இல்லை. ஆனால் நான் எனக்கு தெரிந்த சட்டத்தின்படி நான் இந்த மாற்றங்கள் கூட கடந்த 60 வருடம் வாழ்ந்தவன்ற வகையில் சட்டப்படி இருக்கிற சட்டப்படுது சம்பிரதாயம் மரபுபெறுகிற சட்டப்படி ஆணோல் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதோட ஐயா இப்ப என்னண்டா, நேற்று வவுனியால வந்து ஜெனீவா கூட்டத்தில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இதன் போது வந்து வெளியில வந்த கருத்து தெரிவிச்சுட்டாங்க, வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஒற்றுமையா செயற்படுவோம் சொல்றாங்க. இல்லை இல்லை, இப்பொழுது அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. சில நேரம் மூன்று தரப்பும் இணைந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் அது நல்லது. குறிப்பாக இப்பொழுது முன்வைக்கப்படுகிற பிரேரணை முதல்ல ஒரு தப்பாபிப்பிராயம் இருந்தது, அது அது சுமந்திரன் சொல்லியிருக்கார். அது சுமந்திரனுடைய வரைவு என்று தான் கஜேந்திரகுமாரும் விக்னேஸ்வரன் அவர்களும் மறுதளித்ததாகவும், இப்பொழுது அது வெளியிலே வரையப்பட்டது என்று சொன்னபடியாக ஏற்றுக்கொள்ளவன் சுமந்திரன் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இதில் நான் நினைக்கிறேன், ஏற்கனவே இது சுமந்திரன் தயாரித்ததல்ல, வெளியில் இருந்தவர்கள் தான் தயாரித்தன்று சொல்லியிருந்தால் ஒருவேளை முரண்பாடு குறைந்தும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதோட வந்து இலங்கைப்புறம் வந்து ஆங்கில ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது. இதில் வந்து போசஸை வந்து ஆங்கில ஆசிரியர் நியமிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் வந்து வெளியில் கூறப்படுது. இதோட பிள்ளை கூட கருத்து நினைக்கிறேன். இதுப்பில் அதாவது இராணுவம் இந்த ஆட்சி ஒரு மியான்மர் நிர்வாகத்தை போல ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கி நகர்கிறதுக்கான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு.
அதில் இது ஒரு அங்கம், இது ஜனநாயக விரோதமான சிவில் நிர்வாகத்துக்கு விரோதமான ஒரு செயல் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். இது இப்போ இப்போதைக்கு என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்தந்த உறுப்பினர்கள் முதல் பல சில குற்ற ஆனோல்டால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பல குறைகள் சொல்லப்பட்டன. இப்பொழுது அதே மாதிரி என்ன குறை குற்றங்களை பேசக்கூடியவர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அந்த மாநகர சபையில் எங்களுடைய உறுப்பினர்கள் அவர்கள் அதை பரிசீலித்து ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். இதில் அரசியல் நாகரிகம்ன்றது எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. அந்த இது ஆளுநருடைய ஒரு இன்றைக்கு ஒரு வருடம் வளமையாக எந்த ஆளுநர் இருந்தாலும் அவர்களோடு தேநீர் விருந்து அளிப்பது வருடம் இயற்கை. அதைத்தான் தற்போதைய ஆளுநரும் செய்தார். நானும் போயிருந்தேன், ஆனோல்டும் வந்திருந்தார்கள், இந்திய துணை தூதுவருடைய பிரதி தூதுவரும் வந்திருந்தார். அவர்கள் போனால் எனக்கு தெரியாது, மணிவண்ணனுக்கு எதிரி என்று நான் நினைக்கல, அப்படி அவர் நினைப்பாரோ எனக்கு தெரியாது. அதனுடைய போனால் அவர் கையை கொடுத்துட்டு இருக்க வேண்டியதான் நாகரிகம், அவ்வளோந்தான். அதுக்கு மேலே ஒன்றும் பேசவில்லை. இந்திய துணை தூதர் ஒரு அரசியலும் பேசவில்லை, ஒன்றும் பேசலை. ஆக அருகில் இருந்ததான் புல போலே இருக்குது. அதை விட ஒரு ஒன்றுமே நடக்கலை. சும்மா போய் இருந்தா புள்ளியா அதே நேரம் அவன் நிறைய